Aleluya, Señor. Aleluya. Aleluya. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருப்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னமா இருக்கும். இந்த நாள் என்ன நாள்? கர்த்தர் உயிர் திறந்த நாளா இல்ல கர்த்தர் மறித்த நாளா? பிறந்த நாள். கிறிஸ்துமஸ் என்று நாங்கள் சொல்வதை விட கிறிஸ்துவின் பிறந்த நாள் என்று சொல்வது மேலான. அந்த மசுக்களை என்ன இதுகளுக்கு ஆராய்ச்சி பார்த்தா வேறு வேறு காரியங்களுக்கு கொண்டு போகுது. அதனால கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடும் முகமாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி உயிரோடு உறவாடும் இயேசு நாம் தலை சாய்க்கும் மடிதானேசு மனதோடு நீர் வந்து பேசும் என் மனவாளம் நீர்தானே பேசும் என் மனவாளம் நீர்தானே பேசும் என் உயிரோடு உறவாடும் இயேசு நாம் தலை சாய்க்கும் மடிதானே இயேசு. மகிமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. உம்முடைய பாதபடியான இந்த பூமியிலே நாங்கள் ஒருமித்து சகோதரர்களாய் சபையாராய் குடும்பங்களாய் கூடி வந்து உம்மை தொழுது கொள்வதற்காய் ஆண்டவரே இந்த இடத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் உயிர் வாழ்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் இந்த பூமியில இன்றைக்கும் ஆண்டவரே மூச்செடுத்து விடக்கூடியதாக ஆண்டவரே எந்த நோய்களும் இல்லாதபடி எங்களை பாதுகாக்கிறபடியால் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. முதன் முதலா என்னை பிடிச்சு விட்டாங்க. கிறிஸ்துமஸ் என்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அநேகர் அநேக விதமாய் சொன்னாலும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார், எப்படி பிறந்தார், இது கட்டாயம் தேவையா இல்லையா? ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார், எப்படி பிறந்தார், அவர் பிறக்க வேண்டியது அவசியம் என்ன, ஏன் கிறிஸ்து பூமியிலே பிறக்க வேண்டும். ஆதியாகமம் 2:15-16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். எல்லாரும் லூக்காவிலும் சுவிசேஷ புத்தகத்திலையும் தான் செய்து கொடுப்பாங்க இல்லையா? ஏன் நான் சொன்னேன் என்றால் இந்த வசனத்தை அங்கே நான் முதல் சொல்லும் பொழுது ஏன் பிறந்தார். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பூமியிலே உருவாக்கின பின்பு அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், இந்த தோட்டத்தின் விருட்சத்திலே எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவிலே உள்ள விருட்சத்தின் கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சாவாய் என்பது வேறு, சாகவே சாவாய் என்பது புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். அப்படி என்ற அதுக்கு மாற்று மருந்தே இல்லை. ஆகவே இங்கே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கின பின்பு அந்த தோட்டத்திலே கொண்டு விட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்துக்கு அந்த ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினாலே அந்த கனியை பறித்து புசித்தது நிமித்தமாகத்தான் பாபம் உலகத்திலே பிரவேசித்தது.
பாவம் மாத்திரமல்ல சாபமும் சேர்ந்து உட்பிரவேசித்து. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் பிறக்க வேண்டும் என்றால், முதலாவது மனிதனை ஆண்டவர் உருவாக்கி என்னோடு நீங்கள் உறவாடி என்னோடு வாசம் பண்ணி என்னோடு இருங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி அங்கே உருவாக்கி விட்ட பொழுது, முதல் மனுஷன் முதல் மனுஷியே தேவ கட்டளையை மீறும் பொழுது தேவகுமாரன் பிறக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. நாங்க நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து மற்ற மதத்தவர்கள் சொல்லுகிறது போல தற்செயலாக பிறந்தவரும் அல்ல, குந்தி தேவியினுடைய வயிற்றிலே கண்ணன் உருவானது போல உருவானவரும் அல்ல. சரித்திரத்தை எடுத்து படித்தீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுடைய வாயிலும் ஒவ்வொரு மூதாதியருடைய வாயிலும் பேசியிருக்கிறார், கிறிஸ்து பிறப்பார். இங்கே கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், குமாரனை அனுப்ப வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார். அவர்கள் கட்டளை, முதலாவது மனுஷனுக்கு கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாம போன பொழுது ஆண்டவர் குமாரனை அனுப்ப என்ன செய்கிறாரா, சித்தம் கொள்ளுகிறார். அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும், சின்ன பிள்ளைகளை சொல்லி பாருங்க, நீங்க எல்லாம் செய்யலாப்பா, நெருப்புல கை வைக்காத, அதெல்லாம் வைக்கும். இது வேற எங்க இருந்து வந்தது இல்லை, அங்க இருந்து வந்ததுதான். தோட்டத்தின் சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கவே, நீ மெய்யாகவே நான் சொல்றப்பா, நீ புசிக்கவே என்ன செய்யலாம், புசிக்கலாம், நீ என்னோட கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா ஒன்றே ஒன்று செய், என்ன செய், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீ புசிக்கும் நாளிலே, ஆதாம் அவள் உயிரோட தான் இருந்தாங்க, பன்றிக்கு உயிர் இருக்கா இல்லையா, மிருகங்களுக்கு உயிர் இருக்கா இருக்கா, இதுக்கு உயிர் வாழதா இல்லையா, ஆனா என்ன இல்ல, ஜீவன் இல்ல. மனுஷனுக்கு மட்டும்தான் கர்த்தர் நாசியின் சுவாசத்தினாலே இந்த ஜீவனை கொடுத்தார். நீ சாகவே சாவா என்றால் அவர்கள் ஜீவனற்றவர்களாய், அதாவது ஜீவா தேவன் கொடுத்த அந்த மகிமையை இழந்து விட்டார்கள். ஆனா உயிரோடு தான் என்ன இருந்தார்கள், ஆராமவள் இருந்தார்கள். இதை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் குமாரனை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி 3:15 ஆண்டவர் குமாரனை அனுப்புவதற்கான முதல் வசனத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம் ஆதியாகமம், உனக்கும் ஸ்திரீக்கும் இது யார் தெரியுமா உங்களுக்கு, உன் வித்து என்பது பிசாசுடையது, அவள் வித்து என்பது மரியாளுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. உன் வித்து, ஆண்டவர் அங்க வடிவ தெளிவுபடுத்துகிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன செய்வேன், இன்றைய வரைக்கும் இருக்குதா இல்லையா நமக்கு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் போராட்டம் யாரால, பிசாசால தான். ஆண்டவர் அங்க வடிவ சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன செய்வேன், பகையை உண்டாக்குவேன். வாசிங்க தொடர்ந்து, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலின் கீழே நசுக்கப்படுவாய். நசுங்குவாய் என்ற வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா, இது சிலுவையில இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்குவார் என்றுதான் இந்த வார்த்தை. நான் சொன்னேன் ஏன் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்றால், உடன்படிக்கையை மீறின பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற மக்களை தூக்கி எடுப்பதற்கு, மறுபடியும் தூக்கி நிறுத்துவதற்கு தேவன் குமாரனாய் பிறக்க வேண்டிய அவசியம். இங்கே அந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், சிலர் நினைப்பார்கள் இயேசு கிறிஸ்து யோசேப்பு மரியாளுக்கு பிறந்தவரை ஒழிய அவர் எங்கேயும் தானாய் பிறக்கவில்லை அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு.
ஆனா ஆண்டவர் இங்க சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் யோசேப்பை வார்த்தையை ஒரு ஆண்மகனுடைய வார்த்தையை அங்கு இணைக்கவே இல்லை. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்படியானால் அந்த வித்து யாரு என்று ஒரு கேள்வி வரும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய அந்த வார்த்தை தான் அந்த வித்து. வாசிக்க போறீங்களா யோவான் முதலாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்கிறான். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. எவர் கிறிஸ்து இயேசு அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் இயேசு கிறிஸ்துவாலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமே. இப்ப அதே அதிகாரத்துல சரியா பதினால் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அதே அதிகாரம் பதிமூன்று பதினாலு. அவர் இரத்தத்தினால் ஆவது மாமிச சித்தம் என்று சொல்வது ஓப்பனா சொன்ன மாமிசனுடைய மனுஷனுடைய வித்தினால் ஆவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது உண்டாகாமல் யாரு வாசித்து பாருங்க. அவர்கள் என்றது நம்மை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் சரியா. பதினாலாம் வசனம் அந்த வார்த்தை மாமிசமாகி எந்த வார்த்தை ஆதியில இருந்த அந்த வார்த்தை மாமிசமாகி நாங்கள் யோவான் முதலாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். விளங்குகிறது எல்லாருக்கும் ஏன் வர வேண்டும் என்ற அவசியம் விளங்குகிறதா? ஒரு ஆதாம் ஏவாளி ஆண்டவர் மாம்சத்திலே உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே விட்ட பொழுது அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் தேவ கட்டளையை மீறும் பொழுது தேவன் தம்முடைய குமாரனையும் மாம்சியத்திலேயே உருவாக்கி மனுஷனுடைய பாடுகள் உபத்திரவங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு மனுஷனாக பூமியிலே உருவாக்க வேண்டியதன் அவசியம் என்னவென்றால் நாம் செய்த மீறுதலே. நாம் மீறுதல் செய்திருக்கவில்லை என்று சொன்னால் கிறிஸ்து இயேசு உலகத்திலே பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு மீறுதலும் என்ன செய்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவை வேதனைப்படுத்துகிறது. அந்த வார்த்தை மாமிசமாகியது. எங்கேயாவது இந்த உலகத்திலே சரித்திர புருஷர்களை பார்த்தீர்கள் என்றால் இல்ல மரங்களை பார்த்தீர்கள் என்றால் வார்த்தை எங்கெல்லாம் மாமிசமாகி இருக்கிறதா? இல்லை. வார்த்தை மாம்சமாக முடியுமா? எல்லா மதங்களிலும் எல்லா மத கோட்பாடுகளிலும் பார்த்தீர்கள் என்றால் வார்த்தை மாம்சமானதுக்கு சரித்திரமே இல்லை. அதுவும் சொல்லப்படுகிறது எத்தனையோ நூற்றாண்டு காலங்களுக்கு முன்பதாக தேவன் சொன்ன அதே வார்த்தை என்னவாகிறது? மாம்சமாகிறது. மாம்சமாகிறது எதற்காக என்று சொன்னால் நாம் மாம்சத்தில் செய்த பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக. அவருடைய மகிமையை அதாவது பாருங்க அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதை கிறிஸ்துவ காண்பீங்க என்று யாரும் கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க உங்களை தான் காண்பிக்கணும். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து ஏன் பிறக்க வேண்டும் என்பதற்கு இந்த ரெண்டு காரணங்கள். இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? இரண்டாவது காரியம் எத்தனை பேருக்கு தெரியும் எதற்காக பிறந்தார்? உலகத்தின் பாவங்களை
சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யார் சொன்னது? யோவான் ஸ்நானகன் சொன்னான். எதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றால், ஆதாம் ஏவாளுடைய சந்ததியினாலே வருகிற ரத்த சம்பந்தமா இன்று நாள் வரையிலும் நாங்கள் யாருடைய சந்ததி தான்? ஆதாம் ஏவாள் செய்த மீறுதலின் பாவத்தின் ரத்தம் தான் நம்முடைய சரீரங்களில் ஓடிக்கொண்டிருக்கு. அதனாலதான் சில வேளைகளிலே கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். சில வேளையில் நம்முடைய வாய்களிலே சாபமும் தூசணமும் எழும்புவதற்கு காரணம் என்ன? ஆதாம் ஏவாளிடத்திலே காணப்பட்ட அந்த சாப வார்த்தை இன்றைக்கும் மனிதனிடத்திலே கவி பிடித்துக் கொண்டிருக்கு. அந்த சாபத்தை உடைத்து நம்மை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாகத்தான் கிறிஸ்து பூமியிலே பிறந்தார். நாங்க நினைக்கிறோம் கிறிஸ்து பிறந்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்று. முடியவில்லை. அவர் தொடக்கி வைத்தார். நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். முடிவு கடைசியிலே காணப்படும். இந்த இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எதற்காக பிறந்தார் என்று பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் விடுகிற தவறுகளை நமக்காக பிதாவினுடைய வலது பார்சாத்தில் இருந்து மன்னித்து பேசுவதற்கு பிறந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் கிறிஸ்தவம் அதாவது கிமு கிபி என்று சரித்திரத்திலே காணப்படுகிறது. இது கிறிஸ்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லை கிறிஸ்துவால் சொல்லப்பட்டதா இல்லை கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே ராஜாக்களால் எழுதப்பட்டதா? எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பாட்டு. லூக்கா 2 திருப்பிக் கொள்ளும். இது எந்த ஒரு கிறிஸ்தவனாலும் கண்டுபிடிக்கப்பட்டதும் அல்ல, ராஜாக்களாலும் அறிவிக்கப்பட்டதல்ல. இன்று வாழுகிற கிறிஸ்தவர்களுக்கே அதன் அடிப்படையாலும் தெரியாதபடி இருக்கிறோம். 2:1 வாசிக்கலாம். அந்நாட்களில் என் நாட்களில் என்றால் மரியாளை யோசேப்பு எகிப்துக்கு கூட்டிக் கொண்டு போக சொல்லுகிறார் ஆண்டவர் சொப்பனத்தில். எதற்கு? பிள்ளையை அங்கே காக்கும்படியாக. இங்கே லூக்கா 2 அதை வாசிங்க, திருப்பி வாசிங்க. அந்நாட்களில் அவளுக்கு பிரசவம் நேரிட போகிற அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று முதல் முதலே உலகத்திலேயே உலக வரலாற்றிலேயே குடிமதிப்பு இன்னான் இன்னானுக்கு பிறந்தான் என்ற சர்டிபிகேட் பதிவு புத்தகம் உண்டான நாளே கிறிஸ்து பிறந்த அன்றுதான் உருவார். இதனாலதான் கிமு கிபி ஆனதையுடைய ஒரு சரித்திர வாங்கலை கண்டுபிடித்தது. அக்காலத்திலே எந்த காலத்திலே கிறிஸ்து பிறக்கிற அந்த நாட்களிலே தானே அகஸ்து ராஜாவால் என்ன செய்யப்படுகிறது? பதிவு, இன்னாருடைய மகன் இன்னாரிலே பிறந்தார் என்கிற சர்டிபிகேட் கண்டுபிடிக்கப்பட்டது யாரால தான்? இயேசு கிறிஸ்துவால தான். கீழ் வசனத்தை வாசிங்க, படியா தெரியும். இந்த முதலாம் குடிமதிப்பு, இதுக்கு முதல் அப்படி என்ன இல்ல? இந்த முதலாம் குடிமதிப்பு என்னவாயிற்று? உண்டாயிற்று. ஆதாம் ஏவாள் காலத்திலும் இல்ல, ஆபிரகாம் காலத்திலும் அல்ல, இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடுதான் ஒரு மனுஷன் இன்னான் இன்னானுக்கு பிறந்தான் என்று பதிவு செய்யப்பட்ட காலம். அதனால இன்னைக்கு எல்லா மதத்தவர்களும் கிமு கிபி என்றாங்க. ஆனா அது எங்க இருந்து வந்த பி என்று தெரியாதா இருக்கு? கிமு கிபி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். அப்படி என்றால் உலக சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்து கிறிஸ்து காண்பிக்கிறார் என்றால் அந்த கிறிஸ்து நமக்கு அவசியமா இந்த பூமியில பிறக்க வேண்டியதன் அவசியம் உண்டு. லூக்கா 2 அதை பாருங்க. அப்பொழுது யோசேப்பு நான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமா இருக்கிறபடியினாலே
தன் மனைவியாகிய நியமிக்கப்பட்டிருந்த கற்பவதியான மரியாளுடனே எங்க போனாராம்? இயேசு கிறிஸ்து முதல் முதல் பதிவுக்கு. அதனாலதான் ஏன் கிமு கிபியானது கிறிஸ்து தான் துவக்கி வைக்கிறார். நமக்கு தெரியாது, சில பாசமா பேசிட்டு ஆடு வாய திறக்கும் வசனத்தை தியானிச்சாலே வந்துடும். முதல் முதல் குடிமதிப்பு எழுதப்பட்டு இயேசு கிறிஸ்துவ கூடி மரியாதை யோசிப்பு என்ன செய்யறாங்க, குடிமதிப்பு எழுதும்படியே கூட்டிட்டு போறாங்க. அங்கே அவளுக்கு என்ன ஆயிட்டு வாசி பாருங்க. கலிலேய நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் யூதேய நாட்டில் உள்ள பெத்லகேமில் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்களுக்கு என்ன ஆயிட்டு இப்ப குடிமதிப்பு எழுதுனா அப்புறம் பிள்ளை வந்துச்சா? அதாவது வந்து இது இங்கே காட்டப்படுகிற பதிவு எது என்று சொன்னால், தகப்பன் தாயுடைய திருமணத்தையும் காண்பிக்கப்படுகிறது, பிள்ளையினுடைய பிறப்பையும் உறுதிப்படுத்துகிறது. அங்கே இருக்கையிலே அவர்களுக்கு என்னவாயிட்டு பிரசவம் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பது சரித்திரம் இல்ல, தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கி கொடுத்தது. அதனால இன்னைக்கு உலக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது இது கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்கு பின் வாழ்ந்தவர்கள், இது கிறிஸ்து முன் பயன்படுத்தப்பட்டது, கிறிஸ்துவுக்கு பின் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நாளிலே நாம் எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? தேவனாகிய கர்த்தர் ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார், எப்படி பிறந்தார், மூன்றாவது காரியத்தை பாசிக்க போகிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்தார், லூக்கா 1:27 வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். இங்கே கவனிங்க, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த நிச்சயிக்கப்பட்டிருந்த ஒரு ஸ்திரீ. நான் ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு காரியத்தை சொல்ல வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தால், அந்நாட்களில இருந்து சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனையோ ஸ்திரீகள் தவம் இருந்தார்களாம். எதற்கு? எப்படியாவது கிறிஸ்துவை நாம் பெற்றெடுக்கிற ஒரு பாக்கியவதியாய் மாறிவிட வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் அதுக்கு சில சில கட்டக்கரிய வச்சு சொல்லுகிறார். இங்கே கவனிங்க, சபையிலே 1000 பேர் கூடி வரலாம், 10,000 பேர் கூடி வரலாம், அதுல இந்த காரியத்தின் படி நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால்தான் கிறிஸ்து என்னோடு வாழ்கிறார், கிறிஸ்து என்னோடு பிறந்திருக்கிறார் என்று நான் சொல்ல முடியும். வம்சத்தனாகிய புருஷனாகிய நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்தில் தேவனா